வணக்கம். 30 நிமிடங்களில் 30 செய்திகள் வழங்குவதற்காக நான் அஸ்லி பிஜாய். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளுக்கான தீபத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றி வைக்கிறார். செஸ் ஒலிம்பியாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க முதல் ஜோதி ஓட்டம் டெல்லி இந்திரா காந்தி மைதானத்தில் தொடங்கியுள்ளது. கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. நிகழ்வின் போது பிரதமர் நரேந்திர மோடி செஸ் விளையாடினார். चेस बोर्ड पर सेरेमोनियल मूव के लिए पधारे। குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினார். ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 24ஆம் தேதியுடன் முடிவடையக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இந்த மாத தொடக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் தேஹாட்டில் உள்ள ராம்நாத் கோவிந்தின் பூர்வீக கிராமமான பாரகுக்கு சென்று வந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஜலதோஷம் பிடித்திருப்பதாக தமிழக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னை மியூசிக் அகாடமியில் புத்தக வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் பங்கேற்க இருந்த நிலையில் அவருக்கு ஜலதோஷம் ஏற்பட்டதால் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்கவில்லை என்றும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரை ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியதாகவும் துரைமுருகன் கூறினார். இதையடுத்து முதலமைச்சரின் அடுத்த 2 நாட்கள் நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. என்னுடைய தலைவர் அவர்கள் வர வேண்டும். சிறிது உடல் சரியில்லாத காரணத்தால் நலம் சரியில்லாத காரணத்தால் அவர் வர இயலவில்லை. கடைசி வரையிலே வருவதாகத்தான் இருந்தார். ஆனாலும் டாக்டர்கள் பிடிவாதமாக மறுத்த காரணத்தால் இறுதியிலே அவருடைய பேச்சை என்னிடத்தில் கொடுத்து நீங்கள் என் சார்பாக சென்று அங்கே இந்த உரையை நிகழ்த்தி விட்டு வாருங்கள் என்று சொன்னார். ஒற்றை தலைமை என்ற பேச்சுக்கே இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பின் தன்னை சந்தித்த முக்கிய நிர்வாகிகளிடம் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒற்றை தலைமை தொடர்பான சர்ச்சை 6வது நாளாக நீடிக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயகுமார், செங்கோட்டையன், செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். பல மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகளும் இபிஎஸ்ஐ சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். தொடர்ந்து ஓபிஎஸ் வீட்டிற்கு சென்ற செங்கோட்டையன் மற்றும் தம்பிதுரை ஆகியோர் எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு தொடர்பாக விளக்கியதாக கூறப்படுகிறது. பீகார் தலைநகர் பாட்னாவிலிருந்து டெல்லிக்கு சென்ற விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தீப்பிடித்ததால் மீண்டும் பாட்னாவிலேயே அவசரமாக தரையிறக்கப்பட்டது. 185 பயணிகள், 6 விமான ஊழியர்கள் பயணித்த ஸ்பைஸ்ஜெட் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் என்ஜின் பகுதியிலிருந்து புகை கிளவியது. இதனை உணர்ந்த விமானி சாதுரியமாக விமானத்தை மீண்டும் பாட்னா விமான நிலையத்திலேயே அவசரமாக தரையிறக்கினார். இந்த சம்பவத்தில் பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பின்னர் அவர்கள் மாற்று விமானத்தில் டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். முதற்கட்ட தகவலின்படி விமானத்தின் என்ஜின் பகுதியில் பறவை மோதி விபத்து நேரிட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அக்திப திட்டத்தை வாபஸ் பெறும் எண்ணமில்லை என்றும் இந்திய பாதுகாப்பு படையில் இளம் வீரர்களை சேர்க்கவே அறிமுகப்படுத்தியிருப்பதாக அருண்புரி தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக திட்டம் குறித்து ஆராயவே 46,000 பேர் சேர்க்கப்பட உள்ளதாகவும் அடுத்த 4 அல்லது 5 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 1,00,000 பேர் வரை பாதுகாப்பு படைக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் லெப்டினன்ட் ஜெனரல் அருண்புரி தெரிவித்தார். அக்னி வீரர்கள் தேசத்திற்காக பணியாற்றும் போது உயிரிழக்க நேர்ந்தால் அவர்களின் குடும்பத்தாருக்கு 1 கோடி ரூபாய் அளிக்கப்படும் என்றும் விளக்கமளித்தார். தஞ்சாவூரில் 24 வைணவ தலங்களிலிருந்து எழுந்தருளிய பெருமாள்களின் வீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அங்கு ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் 24 வைணவ தலங்களிலிருந்து பெருமாள் எழுந்தருளி கருட சேவை நடைபெறும். இந்த ஆண்டு வெண்ணாற்றங்கரையில் அமைந்துள்ள நரசிங்க பெருமாள், நீலமேக பெருமாள், மணிகுன்ற பெருமாள் ஆகியோர் கருட வாகனத்தில் எழுந்தருளினார்கள். கல்யாண வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ யாதவ கண்ணன், ஸ்ரீ யோக நரசிம்ம பெருமாள் உள்ளிட்ட 24 பெருமாள் கோவில்களிலுமிருந்து கருட வாகனத்தில் சுவாமி புறப்பட்டு வீதி உலா வந்தது.
மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்து 8 ஆண்டுகள் ஆனதன் சாதனை விளக்க இருசக்கர வாகன பேரணிக்கு தேனியில் போலீசார் அனுமதி மறுத்தனர். தேனி கொட்டக்குடி ஆற்றுப்பாலம் அருகே இருந்து ரயில் நிலையம் வரை வாகன பேரணிக்கு திட்டமிடப்பட்டது. இதற்கு போலீசார் அனுமதி வழங்கவில்லை. எனினும் தடையை மீறி பாஜகவின் பேரணி செல்ல முற்பட்டனர். அதை கவனித்த போலீசார் பேரணியை தடுத்து நிறுத்தினர். அப்போது இரு தரப்புக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் சமாதானம் ஏற்பட்டதை அடுத்து துண்டு பிரசுரங்களை மட்டும் அளித்துவிட்டு பாஜகவினர் திரும்பிச் சென்றனர். அக்னிபத் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி ஜந்தர் மந்திரில் காங்கிரஸ் சார்பில் அமைதி போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, ராஜஸ்தான் சட்டமன்ற உறுப்பினர் சச்சின் பைலட் மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போராடும் இளைஞர்கள் வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடி விவசாயிகளை போன்று அமைதியான வழியில் போராட வேண்டும் என்று பிரியங்கா காந்தி கேட்டுக் கொண்டார். பாஜக அரசு பெண்கள், ஏழைகள் மற்றும் இளைஞர்களுக்காக செயல்படவில்லை என்றும் பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். உத்தரமேரூர் அருகே பெருநகரில் திரௌபதியம்மன் கோவிலில் துரியோதனன் படுகொலை நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. பிரம்மாண்ட துரியோதனின் சிலை வடிவமைக்கப்பட்டு கட்டைக்கூத்து கலைஞர்களால் பீமன் துரியோதனன் போரிடும் காட்சிகள் தத்ரூபமாக நடித்து காட்டப்பட்டன. கருணாநிதியின் 99வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி திமுக சார்பில் ஈஞ்சம்பாக்கம் அருகே படகு போட்டி நடைபெற்றது. ஊரூர்குப்பம் முதல் உத்தண்டி வரை நடந்த போட்டியில் 13 மீனவ குப்பங்களைச் சேர்ந்த 26 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். போட்டியை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவங்கி வைத்தார். படகு போட்டிகளில் வெற்றி பெற்ற மீனவர்களுக்கு பைபர் மற்றும் சிறிய படகுகள் பரிசுகளாக வழங்கப்பட்டன. தேனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த மாவட்டத்தில் பெரியகுளம், சோத்துப்பாறை அணை, மஞ்சளாறு அணை, அல்லிநகரம், தேனி, வீரபாண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கூட்டியது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழையால் மாவட்ட நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் வேன் மீது மோதி விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். பாளையம் பகுதியைச் சேர்ந்த மனோஜ் என்ற பாலிடெக்னிக் மாணவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்றபோது வேன் மீது மோதினார். இதில் படுகாயமடைந்த மனோஜ் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஆலந்தலையில் காரில் வந்த கும்பல் ஆடுகளை தூக்கி சென்ற காட்சி வெளியாகியிருக்கிறது. அந்த மாவட்டத்தில் ஆடுகள் காணாமல் போகும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வந்த நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் ஆலந்தலை தெற்கு தெரு செபஸ்டியர் ஆலயம் அருகே உள்ள சிசிடிவி கேமராவை ஆராய்ந்தபோது அதில் காரில் வந்த கும்பல் ஆடுகளை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இந்த சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. காரில் வந்து ஆடு திருடும் கும்பலை பிடிக்க போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யோகாவில்
பிராணயாமம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சேலத்தைச் சேர்ந்த நபர் புதிய சாதனை நிகழ்த்தியிருந்தார். இளம்பிள்ளை கத்தனூர் பகுதியைச் சேர்ந்த நடராஜ் என்ற கராத்தே பயிற்சியாளர் பல்வேறு முயற்சிகள் செய்து 97 சாதனைகளை இதுவரை நிகழ்த்தியிருக்கிறார். இந்நிலையில் மூக்கு துவாரம் வழியாக லாரி டியூபுக்கு காற்றை நிரப்பும் சாகசத்தை அவர் நிகழ்த்தினார். 9 நிமிடங்கள் 45 நொடிகளில் அவர் 3 டியூபுகளில் காற்று நிரப்பி வைக்க வைத்தார். இவரின் முயற்சியை வேர்ல்ட் டேலண்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற அமைப்பு சாதனையாக அங்கீகரித்திருக்கிறது. உதகையில் கொட்டிய மழையிலும் அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலாப் பயணிகள் குடைபிடித்தவாறு இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். விடுமுறை தினம் என்பதால் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடக, கேரள உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் அதிகமான பயணிகள் உதகைக்கு வந்தனர். பிற்பகலில் மிதமான மழை பெய்ய தொடங்கியது. கொட்டும் மழையிலும் கண்ணாடி மாளிகை, பெரணி இல்லம், இத்தலியன் பூங்கா, கள்ளிச்செடி மாளிகை உள்ளிட்ட பகுதிகளில் பயணிகள் குடைபிடித்தவாறு வலம் வந்தனர். குஜராத் மாநிலம் தோரன் பகுதியில் உள்ள கோவிலுக்குள் வந்த பக்தர்கள் ஒருவர் கடற்கரை ஓரம் நிறுத்திய காரை அலைகள் இழுத்துச் சென்றனர். கடலில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் கார் இழுத்து செல்லப்பட்டதை கண்டு உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து இரவு வரை அங்கேயே காத்திருந்த உரிமையாளர் அலைகளின் வேகம் குறைந்து கடல் நீர் சற்று உள்வாங்கியதும் அப்பகுதி மக்களின் உதவியுடன் கயிறு கட்டி காரை கடலிலிருந்து கரைக்கு இழுத்து வந்தார். விழுப்புரத்தில் 500க்கும் மேற்பட்டோர் இணைந்து ஒரே நேரத்தில் மாவொலி சுற்றியது அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற்றது. பூரிக்குடிசை கிராமத்தில் பனங்காடு அறக்கட்டளை சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் பனைக்கனவு திருவிழா நேற்று தொடங்கியது. பின்னர் இரவில் பனையிலிருந்து உருவாக்கப்பட்ட மாவொலி சுற்று நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் கலந்து கொண்ட 596 பேரும் ஒரே நேரத்தில் மாவொலியை சுற்றி அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற்றது. மாநிலம் அலிகாரில் மழைநீர் சாலை ஓரம் தேங்கியிருந்த போது பைக்கில் சென்ற தம்பதி சாலை ஓர பள்ளத்தில் தடுமாறி விழுந்தார். அவர்களை அங்கிருந்த பொதுமக்கள் பத்திரமாக மீட்டனர். இந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கிறது. தொழிற்சாலைகளில் வெளியாகும் கார்பன் டை ஆக்சைடு அதே வெப்பநிலையில் உறிஞ்சி திரவ நிலைகளாக மாற்றும் தொழில்நுட்பத்தை காரைக்குடி சிற்றி விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். உலக அளவில் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியாகும் கரியமில வாயுக்களின் அளவை கட்டுப்படுத்தும் ஆராய்ச்சியில் சிக்ரி இயக்குநர் கலைச்செல்வி தலைமையில் விஞ்ஞானிகள் ரவிபாபு, ஸ்ரவந்தி வாசுதேவன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் ஈடுபட்டனர். தற்போது அதற்கான தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்துள்ளனர். முதற்கட்டமாக இந்த தொழில்நுட்பத்தை கோவை ஸ்மிட்ஸ் நிறுவனம் அறுநிலை நிலையங்களில் பயன்படுத்த உள்ளது. டெல்லியில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியர் ஒருவர் மாணவிகளுடன் நடனமாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் பாராட்டுகளை பெற்று வருகிறது. கோடைக்கால வகுப்புகளில் பங்கேற்ற மாணவிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் ஆசிரியர் நடனமாடியுள்ளார். அழகிய நடன அசைவுகளின் மூலம் ஒரே நாளில் அந்த ஆசிரியர் இந்தியா முழுக்க பிரபலமடைந்துள்ளார். சீனாவின் ஷாங்காயில் உள்ள எண்ணெய் ஆலையில் திடீரென வெடி விபத்து நேரிட்டது. இதில் ஒருவர் உயிரிழந்தார். எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தால் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் ஆலையை சுற்றியுள்ள பகுதிகளில் அசாதாரண சூழல் நிலவியது. அசாமில் இதுவரை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 54 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாமில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. முக்கிய ஆறுகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 9 பேர் உயிரிழந்தனர். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 54 ஆக உயர்ந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 28 மாவட்டங்களில் 18 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். Thank you.
சிபாஜ தேசிய நெடுஞ்சாலை 15 மழைநீர் பெருக்கெடுத்தது. இச்சாலைகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் காத்திருந்தன. ஹைதராபாத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு கொரியர் மூலம் கடத்தப்பட்ட கஞ்சா பொட்டலங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். நாகர்கோவிலில் உள்ள தனியார் கொரியர் அலுவலகத்திற்கு வந்த பார்சல் ஒன்றில் கஞ்சா இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் வந்ததன் பேரில் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அங்கு ஆட்டோமொபைல் பொருட்கள் என எழுதப்பட்டிருந்த பெட்டியை உடைத்து சோதனை செய்த போலீசார் அதில் 1 கிலோ 300 கிராம் கஞ்சா இருந்ததை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். கஞ்சா கடத்தல் தொடர்பாக 3 பொறியியல் பட்டதாரி இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் இன்ஸ்டாகிராம் மூலம் கஞ்சா விற்பனை செய்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர். பின்லாந்தில் நடந்த குவார்டரி விளையாட்டுத் தொடரில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கம் வென்று அசத்தினார். முதல் வாய்ப்பில் 86.69 மீட்டர் தூரத்திற்கு ஏற்றியிருந்தார். அந்த இலக்கை பின்னர் வந்த பிற போட்டியாளர்கள் முறியடிக்க முடியவில்லை. 2வது முயற்சியில் சோப்ரா தவறு செய்த நிலையில் 3வது முயற்சியின் போது அவர் தவறி கீழே விழுந்தது பார்வையாளர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. எனினும் அதிலிருந்து மீண்டு அவர் காயமின்றி எழுந்து சென்றார்.